காட்டுல பறவைகள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒண்ணா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா தூக்கம் வர நேரத்துல எதுக்கு இந்த மீட்டிங் எல்லாம்? காலையில இருந்தே ஒரே வெயில், ராத்திரி ஆனாலும் கூட அந்த அனல் போகவே இல்ல. சரி படுத்து தூங்கலான்னு பாக்கும்போது உங்க மீட்டிங் வேற. ஹே தூங்கு மூஞ்சி, கொஞ்சம் நிறுத்து. பெரியவங்க தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, நடுவுல நீ என்ன? ஆ சரி, நானு சின்ன பொண்ணுதான், எனக்கு சரியா பேசக்கூட வராதுதான். அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளவே நீங்க பேசிக்க வேண்டியது தானே? ஏன் தூக்கத்தை கெடுத்து என்ன எதுக்கு நீங்க இங்க கூப்பிட்டீங்க? ஐயோ புஜ்ஜி, உன்னோட தேவை எங்களுக்கு எதுவும் இல்ல. நீ போ, நீ போய் தூங்குறியோ இல்ல விளையாடுறியோ அது உன் இஷ்டம், ஆனா நீ இங்க மட்டும் இருக்காத. ஆ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அங்கிருந்து போயிட்டா. ஆ சொல்லு மகி, நீ ஏதோ சொல்லணும்னு நினைச்சல்ல, அது என்னன்னு சொல்லு. ஆ நம்மளால இந்த வெயில சுத்தமா தாங்க முடியல. இந்த வெயில நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது, ஆனா வெயில இருந்து தப்பிக்கிற முயற்சியை நம்ம செய்யலாம். நம்ம என்ன மகி செய்யறது? நீயே எதனா யோசிச்சு சொல்லு. ஆ நான் யோசிக்கிறேன், நீங்க கூட எதனா இதுக்கு வழி கிடைக்குமான்னு வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசிங்க. இதோ நாளைக்கும் இதே நேரத்துக்கு எல்லாருமே இங்க வந்துருங்க, அப்போ நம்ம எல்லாரோட யோசனைப்படி நம்ம எதனா ஒண்ணு செய்யலாம். அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில துணி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா என்னம்மா நீங்க ஏதோ பயங்கரமா யோசிக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு பிரியாணி செய்யறதா இல்ல கேக் செய்யறதா அப்படின்னு தானே? அதெல்லாம் பரவாயில்லம்மா, நீ ரெண்டுமே செய், நான் அதை சாப்பிடுறேன், உனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. பகல் முழுக்க சாப்பிடுற வேலை, நைட்டு முழுக்க தூங்குற வேலை, இது ரெண்டு தவிர வேற எதுவும் தெரியாத உனக்கு? நான் யோசிக்கிறது எதை பத்தினா அப்படின்னு நேத்து மீட்டிங்ல நடந்த எல்லாத்தையுமே துணி புஜ்ஜி கிட்ட சொன்னான். ஐயோ அம்மா, இதுக்கு போயா நீங்க இப்படி பயங்கரமா யோசிக்கிறீங்க? வீட்டுல ஒரு ஏசி போட்டுட்டா சரியா போயிடும்ல? சரி இத பத்தி நீங்க அப்புறமா யோசிப்பீங்க, முதல்ல சாப்பாடு போடுங்க, பசிக்குது அப்படின்னு புஜ்ஜி சொன்னப்போ அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம் எப்பவும் போலவே அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல புஜ்ஜி கொஞ்சம் தூரத்துல மொபைல் போன் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோவை பாத்துக்கிட்டு இருந்தா. ஹா நண்பர்களே, நீங்க எதனா ஒரு நல்ல வழியை யோசிச்சீங்களா? எல்லாரோட வீட்லயும் கூலரோ இல்ல ஏசியோ போட்டுட்டா சரியா போயிடும்ல? டூனி, உனக்கு உன்னோட தாத்தா மூட்டை கட்டி எடுத்து வச்ச பண மூட்டை எதனா இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க கிட்ட இல்ல. உணவு வாங்குறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிற நிலைமை தான் எங்களுக்கு. என்னோட நிலைமை கூட அதேதான், ஏதோ நான் யோசிச்சத உங்ககிட்ட சொன்னேன். இப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி அவ இருந்த இடத்துல இருந்தே இப்படி சொன்னா. இது எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு பதிலா நீங்க புள்ள வச்சு வீட்டுக்கு உரை போட்டா சரியா போயிடும்ல? புள்ள வச்சு வீட்டுக்கு உரையா? அது எப்படி? சோட்டு உனக்கு புரியற மாதிரி நான் செஞ்சே காட்டுறேன் வா அப்படின்னு எல்லா பறவைகளையும் புஜ்ஜி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீங்க தூங்காம என் கூட சேர்ந்து கஷ்டப்படுங்க போதும். நாளில இருந்து உங்களுக்கு வெயில் அடிக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது, சரியா? சரி சரி, நம்ம என்னென்னவோ முயற்சி செஞ்சோம், கடைசியில புஜ்ஜியோட ஐடியாவை கூட நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பறவைகள் எல்லாருமே சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. நாங்க நாளைக்கு நல்லா இருக்குமேன்றதுக்காக இன்னைக்கு எங்க தூக்கத்தை நாங்க தியாகம் செய்யறோம், ஆனா அரை மணி நேரம் கூட நீ தூக்கத்தை தாமதப்படுத்த மாட்டே. உன்ன பத்தி யோசிக்கும் போதுதான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இவ்வளவு நாளா டைமுக்கு தூங்க ஆரம்பிச்ச புஜ்ஜியை தான் நீங்க பாத்திருப்பீங்க, இன்னைக்கு நீங்க வேலை செய்யற புஜ்ஜிய பாக்க போறீங்க. லூசி சோட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுல இருக்கிற புல்லுகளை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. துணி மஹி சிச்சு மூணு பேரும் சேர்ந்து அந்த புல்ல கட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி அங்க வந்தா. நீங்க இப்படி புல்ல கட்டி போட்டுக்கிட்டே இருங்க, நான் கட்டின புல்ல எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவ சொன்னப்போ துணி புஜ்ஜி பக்கத்துல வந்து, ஆமா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இப்படி புல்ல வச்சு வீட்டு கூரை போடுற யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு? நேத்து நீங்க மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தப்போ நான் மொபைல்ல வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன்ல, வெயில் காலத்துல குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நான் யூடியூப்லயும் இன்டர்நெட்லயும் பார்த்தேன், இதுதான் வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
அட கடவுளே, யூடியூப பார்த்துதான் நீ சொன்னியா? சரி சரி, என் கிட்ட சொன்ன மாதிரி நீ வேற யாருக்கிட்டயும் சொல்லிடாத. புஜ்ஜி உதவிக்காக சிச்சுவ கூடவே வச்சுக்கிட்டு அவங்க வீட்டோட கூரை எல்லாத்தையும் மாத்தி கூரைய புல்லால அவ கட்டிக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போனப்போ வீடு எல்லாரும் புச்சி இல்லைன்னு இருந்துச்சு. உண்மையாவே நீ அற்புதம் தான் செஞ்சிருக்க புஜ்ஜி. நிஜமா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. நம்ம எல்லாரோட வீட்டையும் இதே மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரி அப்படின்னு எல்லா பறவைகளும் புஜ்ஜியோட உதவியால அவங்க வீட்டுக்கு உரைய புல்லா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் புஜ்ஜியோட அந்த திறமைய பார்த்து பாராட்டுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. புஜ்ஜி, இத்தனை நாளா உனக்கு சாப்பிடுறதும் தூங்குறதும் தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா உன்கிட்டயும் இப்படி ஒரு டேலண்ட் இருக்கும்னு நினைக்கவே இல்ல. இந்த மாதிரி ஒரு யோசனை எப்படி புஜ்ஜி உனக்கு வந்துச்சு? அதுவா, இன்னைக்கு இந்த உலகமே நம்ம கையிலேயே தான் இருக்கு. அதான் போன், அதுல பார்த்த அதே மாதிரி செஞ்சேன். என்னது, போனை பார்த்துதான் இதெல்லாம் செஞ்சியா? ஆனா போன்ல காட்டுறது எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லா விஷயத்திலயுமே நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். நல்லது கெட்டது எதுன்னு நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி அற்புதங்களை செய்யலாம் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. கொஞ்ச மிட்டாய் விற்கும் பேய் காட்டுல நடு ராத்திரியில ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு பஞ்சு மிட்டாயை வித்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பேய். பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், கலர் கலரான பஞ்சு மிட்டாய் அப்படின்னு மணி அடிச்சுக்கிட்டு ரொம்ப சத்தமா வித்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பறவைகள் எல்லாருமே பயந்து போய் வீட்டை விட்டு வெளியில கூட வர முடியாம, பேயை எதிர்த்து எதுவும் சொல்லவும் முடியாம, தூக்கமும் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயேதான் இருந்தாங்க. பேயோட மணி சத்தம் கேட்ட உடனேயே இந்த பக்கம் புஜ்ஜிக்குருவி தன்னுடைய அம்மாவான டுனி குருவி கிட்ட, அம்மா, இந்த பேயி தினம் ராத்திரி நம்ம காட்டுக்கு வந்து நைட்டு முழுக்க மணி ஆட்டிக்கிட்டே பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு இருக்கு. இதனால காட்டுல இருக்கிற பறவைங்களுக்கு தூக்கமே கெட்டு போயிடுது. இப்படியே இருந்தா எப்படிமா? என்னன்னே தெரியல புஜ்ஜி. திடீர்னு ஒரு வருஷமா இந்த பேய் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்தே எல்லாரும் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இந்த பேய்க்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். எதனா ஒண்ணு செஞ்சு இந்த பேய் எங்க வரவிடாம செய்யணும். எப்படிமா, நம்ம என்னமா செய்யறது? அந்த விஷயத்த நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பயந்துகிட்டேதான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டாங்க. மறுபடியும் வண்டி திரும்ப வரும்போது திரும்பவும் மணி சத்தம் கேட்டதுல அவங்க எல்லாரும் மறுபடியும் எழுந்திருச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பேயும் அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில துணி குருவி சோட்டு கிளியோட வீட்டுக்கு போச்சு. சோட்டு கிளியோட வீடு மூடி இருந்ததுனால துணி குருவி சோட்டுவோட கதவை தட்டி பார்த்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே வந்த சோட்டு துணிய பார்த்ததுமே, ராத்திரி முழுக்க அந்த பேய் தூங்க விடாம செஞ்சது. இப்போ இதோ இந்த பேய் ஒண்ணு வந்திருக்கு என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு. நான் என்ன பேயா? அது அது வந்து என் நோக்கம் அது இல்ல. உன்னோட நோக்கம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே வா. எல்லா பறவைங்களையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பறவைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பேய ஒரு வழி செய்யலான்னு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த பேய் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வா. அப்படி டூரி சோட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா பறவைகளும் இருக்கிற இடத்துக்கு போனா. அங்க போய் பார்த்தா எல்லா பறவைகளும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்த பறவைங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, பயங்கரமா யோசிக்கிறாங்க அப்படின்னு சோட்டு கிண்டல் பண்ண உடனே ரொம்ப கோபமா டுனி பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லா பறவைகள் மேலையும் ஊத்திட்டான். அந்த பறவைகள் எல்லாம் துடிச்சு புடிச்சு எழுந்திருச்சாங்க. உங்க எல்லாரையும் இவ்வளவு காலங்காத்தால இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பேய பத்தி யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் அந்த பேய இங்க வரவிடாம செய்யறதுக்கும் தான். அவ்வளவுதானே, அந்த பேய் வந்த முத நாள்ல இருந்தே நம்ம இதான் பேசிக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒரு ஆளு பேய்க்கு முன்னாடி போய் நின்னு பேசணும்னு நம்ம முடிவெடுத்தோம். ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த பறவைக்கு ஜுரம் வந்து வீட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு. முத முறை நானு, ரெண்டாவது முறை டூனி, அடுத்த முறை சோட்டு. எல்லாரோட நிலைமையும் அதானே, சும்மாவே இந்த மீட்டிங்க வச்சு எல்லாருக்கும் ஜுரம் வர வைக்கிறது முக்கியமா? வாங்க, அவங்க அவங்க வீட்டுக்கு போய் பகல்யாவது கொஞ்ச நேரம் தூங்கலாம். இத்தனை முறை நீங்க எல்லாரும் போகலான்னு நினைச்சீங்கல்ல, இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நானும் இப்போ முயற்சி செஞ்சு பாக்குறேன். புஜ்ஜி நீ வேணாம், நீ போறன்னு சொன்னாலும் நாங்க அனுப்ப மாட்டோம். நீ சின்ன குழந்தை, பெரியவங்க எங்களாலேயே அது முடியல. உன்னால எப்படி முடியும் சொல்லு? உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா, ஐயோ, உன்னை அனுப்புனதுக்கு அப்புறம் நாங்க உக்காந்து எங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அப்படிலாம் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன நம்புங்க.
நான் சொல்ற மாதிரி செய்யுங்க போதும் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. புஜ்ஜி மேல இருக்கிற நம்பிக்கையில மத்த பறவைகளும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவ சொன்ன மாதிரியே நடுவுல ஒரு கம்பிய கட்டி அந்த இடத்துல மேல ஒரு வலையையும் கட்டி எல்லா ஏற்பாடையும் செஞ்சாங்க. புஜ்ஜி, இந்த எல்லா ஏற்பாடும் எதுக்குன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஹா, நான் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே சொல்றேன். நீங்க வீடியோவை திங்க் பண்ணிக்கோங்க. அந்த பேய் எப்பவும் போல ராத்திரி முழுக்க நம்ம காட்டுல பஞ்சு மிட்டாய் வண்டிய எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்போ அது நம்ம ஏரியா கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு சைகை காட்டுறேன். அப்போ அந்த கம்பிக்கு கரண்ட் வர கனெக்ஷனை நீங்க ஆன் பண்ணுங்க. பேய் மேல அந்த கரண்ட் கம்பி பட்டதும் அந்த பேய்க்கு ஷாக் அடிச்சு அது எகிரி போயி நேரா நம்ம ஏற்பாடு செஞ்ச வலையில மாட்டிக்கும். அப்போ நம்ம அந்த பேய கட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னான். பிளான் நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு என்னவோ இது தப்பா தோணுது. சரி, பாக்கலாம். அவங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட வேலைய பாருங்க. அது கதை என்னன்னு ராத்திரிக்கு பாக்கலாம் அப்படின்னு எல்லாருமே போயிட்டாங்க. நைட் நேரம் புஜ்ஜி அந்த மரத்தோட கிளையில உக்காந்துகிட்டு பேய் எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னவோ இது, எனக்கு என்னவோ என் ஃப்ரெண்ட்ஸுங்க ராத்திரி மட்டும்தான் பஞ்சு மிட்டாய் விக்கணும்னு சொல்லிருக்காங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு ஆள் கூட வந்து என் கிட்ட பஞ்சு மிட்டாய வாங்க மாட்டாங்க. நான் என்ன செஞ்சா இவங்க வாங்குவாங்க அப்படின்னு பேய் புலம்பிக்கிட்டே போறத புஜ்ஜி குருவி கேட்டு உடனே அந்த பேய்க்கு முன்னாடி புஜ்ஜி வந்து நின்னா. எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வேணும், கொடுப்பீங்களா? நான் வந்ததே விக்கிறதுக்காக தான், ஏன் கொடுக்க மாட்டேன்? புஜ்ஜி அந்த பஞ்சு மிட்டாய வாங்கிட்டு அதுக்கான பணத்தை பேய் கிட்ட கொடுத்தப்போ, இந்த காட்டுலயே முத முறை என்கிட்ட பஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிட்டு காசு கொடுத்த ஒரே ஒரு பறவை நீ மட்டும்தான் அப்படின்னு சந்தோஷமா சொன்னப்போ எல்லாரையுமே புஜ்ஜி கூப்டா. பாவம், இந்த பேய் ஒரு அப்பாவி. அது அப்பாவிங்கிறதுனாலதான் யாரோ ஒருத்தவங்க ராத்திரியில போய் இத பஞ்சு மிட்டாய் விக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த பேயும் அத போய் நம்பி இப்படி ராத்திரி முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கு. இத போய் பார்த்து நம்ம பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புஜ்ஜி எல்லார்கிட்டயும் சொன்னா. அப்ப பறவைகள் எல்லாருமே நாளைக்கு பகல் நேரத்துல வா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பகல் நேரத்துல பேய் பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு வந்தப்போ எல்லாருமே பேய் கிட்ட இருந்து பஞ்சு மிட்டாய வாங்கி அதுக்கான காசு என்னவோ அந்த காசை பேய்கிட்டயே கொடுத்துட்டாங்க.